विघ्नविनायकमूर्तिकी जै गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द जानकीकान्तस्मरणं जय जय राम राम नमः पार्वतीपतये हर हर महादेव जय जै आञ्जनेयमूर्तिकी जै स्मृते सकलकल्याणभाजनम् यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यशिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गल तयो संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम् अभ्रश्यामः पिङ्गजटाबद्धकलापः प्रां शुर्दण्डीकृष्णमृगत्वक्परिधानः साक्षाल्लोकान् पावयमानः कविमुख्यः पाराशर्यः पर्व विवृणोतु यं प्रौरजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरह आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपा तमहं वन्दे परमानन्दमाधवं भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं मन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं नभयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत् ॐ श्री राधा रुक्मिणीसत्यभामासमेतः श्रीगोपालकृष्णाय परब्रह्मणेन सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः वाग्देव्ये नमः ॐ हनुमते नमः श्रीहरये नमः तस्य पुत्रोऽति तेजस्वि विहरन् बालकोऽर्भकैः राज राज्ञागं प्रापितं तातं श्रुत्वा तत्रेदमब्रवीति अहो अधर्मबालानां पीणां बलिभुजामि व स्वामियन्नकं यत्तासानां द्वारपानां शृनामिव ब्रह्मणैः क्षत्रबन्धुभिः ब्राह्मणैः क्षत्रबन्धुर्हि द्वारपालो निरूपितः स कथं तद्गृहे वा स्थः सभाण्डं भोक्तुमर्हति इत्युक्त्वा रोषतां राक्षः व्यस्यान ऋषि पाल का हाथ कहुं शिक्या पुपस्प्रिष्येत वा वज्रम विशासर्जा हात इति लंगितमरिया अदम तट्ठा का सब्दमेहनी दंशतिष्म कुलांगारम चोदितो வைகுண்டவாசியான பகவானுடைய கிருஷ்ணாவதாரத்தில் பரம கிருபையை அடைஞ்ச பஞ்சு பாண்டவர்களுடைய பேரனான கர்ப்பத்திலேயே பகவான தரிசனம் என்ன பரீட்சித்து கலியினுடைய ஒரு குறுகியதான சங்கத்தினால ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு பசிதாக மிகுதியினால் சமாதியில் இருக்கக்கூடிய சமீகர் அப்படிங்கிற ஒரு பிராமணருடைய கழுத்தில் செத்த பாம்பை போட்டுடுறான் அந்த சமாதி உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத பரீட்சை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போட்டுட்டு அந்த பாம்பை திருப்பி கீழே உண்மைன்னு தெரிஞ்சவனே அதை எடுத்து கீழே போடாத படிக்க அவன் கிளம்பி வந்துவிட்டா வந்துட்டா அவருக்கு ஒரு பையன் இருக்கான் தஸ்யபுத்திரோ அதி தேஜஸ்வி மகா தேஜஸ்வின்னார் ஏழு வயசு தான் அவனுக்கு மகா தேஜஸ்வி அவன் கௌசிகி அப்படிங்கிற நதி கரையில் அவன் சமித்து தர்ப்பம் எடுக்கிறதுக்கு பேர்கான் ரிஷி இதான வாழ்க்கை அந்தந்த ஒட்டி தான் அந்த குழந்தைகளுடைய விளையாட்டே அமையும் அது வாழ்க்கை முறையே அப்படி தான் இருக்கும் அதுதான் அழகாகவும் இருக்கும் பார்க்கறது அது வாசனை ஜென்மாந்தர வாசனையொட்டி தான் அந்த ச குடும்பத்திலேயே வந்து பிறக்கிறது அது அந்த வாசனையை விருத்தி பண்ணுற மாதிரி தான செயல்கள் இருக்கணும் அதுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடாது இப்போ நம்ம மாத்திரம் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா நம்ம பூஜை பண்ணினா அதுவும் பூஜை பண்ணும் இடத்துக்கு ஏழு உத்தரணி சந்தியானம் பண்ணால் இடத்துக்கு ஏழு உத்தர்ணி எடுத்து விட்டுக்குவோம் அதை பண்ணும் இது பண்ணும் நீங்கள் அதெல்லாம் பண்ணி காமிச்சா அது அதுலேயே பழகும் அது பாட்டி வந்து விளக்கேற்றினா அதுவும் விளக்கேற்றுறேங்கும் பூ குங்குமம் வைச்சா குங்குமம் வைக்கிறேங்கும் நமஸ்காரம்னா நமஸ்காரம் பண்ணுறேங்கும் நீ என்ன பண்ணுறையோ அதுதான் அபியாசம் அதுதான் அந்த குழந்தைகளுக்கு பாடம் அப்படிங்கிறது அதனால் எப்போதுமே குழந்தைகளுக்கு நாம் பாடமாக இருக்கிறதுனால நாம் நல்லதை பண்ணி தான் காமிக்கணும் அந்த குழந்தைகளுக்கு கெடுதலை ஒரு காலம் நம்ம மூலமாக குழந்தைகள் அபியசிக்கக்கூடாது அது லோக்கம் முழுக்க பரவி கிடக்காது அதுலேருந்து எப்படி மீட்டு கொண்டு வரது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது இந்த குழந்தைகள்லாம் பிராமண குழந்தைகள் ரிஷிக்குமாரர்கள் இதுகளெல்லாம் விளையாடுறதே சமித்து தர்ப்பம் எடுக்க போகிற இடத்துல தான் எப்படி பகவான் மாடுமைக்கு போன சமயத்தில் விளையாடினானோ அது மாதிரி சம்தி தர்ப்பம் எடுக்க போகிற சமயத்தில் தான் அது விளையாடும் ஏன்னால் மற்ற சமயங்கள்லாம் அதுக்கு காரியங்கள் நிறையா இருக்கும் கார்த்தளை எழுந்துன்றதுலேருந்து பிராத ஸ்நானம் சந்தியா நாங்கள் எல்லாமே பாடசாலையில் இருக்கிறதே குளிக்க போகிறதே தான் விளையாட்டே எங்களுக்கு காவேரியில் குளிக்க போகிற சமயத்தில் தான் விளையாடுவோம் மற்ற சமயத்துக்குலாம் டைம் இருக்காது கார்த்தல எழுந்துன்றால் இது பண்ணி குளிச்சுட்டு பழுதை வச்சுட்டு ஆவழ்த்தி சொல்லிவிட்டு குளிச்சுட்டு வந்து திருப்பி பிரம்மையம் சொல்லிவிட்டு எட்டு மணிக்கு சாப்பாடு இந்த பால் ஃபுல் காஃபி போன் விட்டா ஹார்லிக்ஸ் எழுதின உடனே இவ்வளோ பெரிய காம்ளான் டம்ளெல்லாம் எல்லாம் கரைச்சி பற்றியெல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது வெறும் பழையது மட்டுந்தான் காற்றால் சாப்பாடு அப்படிங்கிறது அப்புறம் மத்தியான சாப்பாடு தான் அதுவே ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும் அந்த குழந்தைகளோட சேர்ந்து விளையாடுறது குருகுல வாசங்கிறதே உயர்ந்தது அது நல்ல சம்ஸ்காரங்கள் படியற மாதிரி இருக்கிற குருகுலமாக இருந்து அது பிரச்சனை இல்லை துரப்பியாசங்கள் துஷம்ஸ்காரங்கள் படியற மாதிரி உள்ள இடத்துல போய் நம்ம உற்றக்கூடாது குழந்தைகளை சில ஹாஸ்டலில் கொண்டு விட்டால் சில ஸ்கூலில் சேர்த்தா நெத்தியை போட்டு வச்சுக்காத பூ வச்சுக்காத வளையல் போட்டுக்காத கொலுசு போட்டுக்காத இது சேஃப்டிக்காக மட்டும் சொல்லலை அவளுடைய பேசிக்கான கண்டெம்ட்டே அவளுக்கு அதுதான் இது மாதிரிலாம் இல்லாமல் இந்த குழந்தைகளை பழக்கிஃப்ட் ஒன்று வச்சுக்கோங்களேன் அப்புறம் நீங்கள் இருபது வயசில் பூ வச்சுக்கொண்டால் வச்சுக்காது விரிச்சு போட்டுன்னு தான் நிற்கும் அது பொட்டு வச்சுக்கொண்டால் வச்சுக்காது பொட்டு வச்சுக்காமல் இருக்கிறது தான் அழகுன்னே அதை சொல்லும் அது எதுக்கு போட்டு வச்சுக்கணும் அப்படின்னு கேட்கும் எதுக்கு வளையல் போட்டுக்கணும்னு கேட்கும் இதெல்லாம் மங்கள பா சோபன திரவியம் இது சம்ஸ்காரம் அம்பாள் வந்து ஸ்திரீயினுடைய வடிவம் ஸ்திரீக்களுடைய மொத்த ஸ்வரூபம் அம்பாளை பற்றி சாஸ்திரங்கள் வர்ணிக்கிறதே இதெல்லாம் போட்டுருக்கிறதா வர்ணிக்கிறது அது மாதிரி தான் ஒரு சுவாசனைகள் கன்னிகா பெண்கள் இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்கிறதுன்னா இன்னைக்கு புதியிறதா புருஷாளுக்கே புதியறதா புருஷால் பொம்மு நாட்டியை சொல்கிறோம் இதில் டாமினேஷன் பண்ணுறான்னு தவிர இவன் வந்து இந்த நானே பார்த்துருப்பேன் சில கோவில்களில் அந்த பெண்கள் வந்து முறையான உடை அணியாமல் வரக்கூடாது அப்படின்னு போடுறாள் அதே கோவிலில் ஆம்பளை வரக்கூடாதுன்னு போடணுமா வேண்டாமா அவன் பேண்ட்டு போட்டுன்னு வரக்கூடாது சட்டை போட்டுன்னு வரக்கூடாதுன்னு போடணுமா வேண்டாமா அப்புறம் என்ன ஆம்பளைக்கு ஒரு சட்டம் பொம்மநாட்டிக்கு ஒரு சட்டம் நீ வேஷ்டி கட்டினா வரணும்னு துண்டு போத்தின்னா வரணும் சட்டை போட்டுன்னு வரக்கூடாது இப்போ கேரளாவில் என்ன பண்ணிவிட்டாருன்னா சட்டை போட்டுன்னு வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பக்கத்தை வந்து விட்டால் அந்த கை ஒத்தகை இல்லாதவனாக சட்டையில் மறச்சினு வருவன் வருங்கோ அது மாதிரி கோவிலுக்குள்ளே வரது இதெல்லாமே இது என்ன அறகுறைங்கிறேண்ணா வரக்கூடாதுன்னா சட்டையே போட்டுக்கக்கூடாது துண்டக்கட்டின்னு தான் வரணும் நீ ஃபோன் எடுத்துன்னு வரக்கூடாது செல்ஃபோன் எடுத்துன்னு வரக்கூடாது வாட்ச் எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்கிறோன்னோ இந்த சப்ஜெக்டையும் கொண்டு வரணும் கோவிலுக்குள்ளே வரத்தே சட்டை போட்டுன்னு வரக்கூடாது பேண்ட் போட்டுன்னு வரக்கூடாது வேஷ்டி கட்டின்னு தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வரணும் மாம்பளைக்கு ஒரு சட்டம் பொம்பளைக்கு ஒரு சட்டம் லெகின்ஸ் போட்டுன்னு வரக்கூடாது ஷார்ட் இது போட்டுன்னு வரக்கூடாதுன்னு சொல்கிறோமாணும் அது மாதிரி ஆண்களுக்கு சொல்லணுமா வேண்டாமா வேச்சி கட்டின்தான் வரணும் துண்டு கட்டின்தான் வரணும்னு இந்த அபியாசங்கள்லாம் சொல்கிறேன் இதெல்லாம் நம்ம என்ன மாதிரி பழகிறமோ அதை அனுசரித்து தான் வரும் இந்த குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்காக இந்த ஸ்ருங்கியை பார்க்க வர இவ்வப்பா கழுத்தில் பாம்பு போட்ட நிலையில் இருக்கிறத பார்த்துட்டு கௌசிகங்கிற நதிக்கிட்ட போய் அங்கே சமைத்து பொறுத்துருக்க பொறுக்கக்கூடிய அவன்கிட்ட சொன்னாள் அவன் வந்து இது மாதிரி உங்கள் அப்பா கழுத்தில் பாம்பு இருக்குன்னு தான் அவா சொன்னது அவன் கண்ணை மூடி அப்படி திறந்து பார்த்தா யார் போட்டான்னு தெரிஞ்சது அதனால தசிய புத்திரோ அதி தேஜஸ்விங்கிறார் இதெல்லாம் ஒரு பதத்தில் காமிச்சுட்டு போகிறார் ஞான திருஷ்டி ஏழு வயசில் ஞான திருஷ்டி ஏழு வயசில் அப்படி கண்ணை மூடினா அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியணும்னு சொன்னால் அதுக்கு என்ன தவம் வேணும் என்ன சம்ஸ்காரம் வேணும் என்ன ஆகார நியமம் வேணும் எப்பேற்பட்ட ஒரு சதாச்சாரமான குடும்பமாக இருக்கணும் அது மாதிரி அந்த சின்ன வயசில் தப்சை குவிச்சுட வேண்டாமோ ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள சாஸ்திராவர்த்தியோ ஜபங்களோ பூஜைகளோ நல்லா பண்ணிவிடணும் என்ன உண்டோ அத்தனையும் பண்ணணும் நான் அறுபது வயசுக்கு மேலே பண்ணேன்னா அப்படி ஆரம்பித்த உடனேவே தென்ன காலத்தில் இட்லியை தின்னுட்டு உட்காந்துட்டா தூக்கம்தான் வரும் பொங்கலை தின்னுட்டு உட்காந்தா தூக்கம்தான் வரும் ஜபமாக பண்ண முடியும் அப்படியே உபவாசத்தோடு இருந்தால் அப்படியே அப்படி எனர்ஜியாக இருக்கணும் உடம்பு டல்லாக இருக்கக்கூடாது ஜபமோ பூஜையோ பண்ணுறதுக்கு உடம்பு அப்படி இருக்கணும் அதெல்லாம் சின்ன வயசில் அபியாசம் பண்ணால் தான் அது இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த சின்ன வயசுலையே பூணலை போட்டு நித்தியப்படியே நம்ம நூற்றி எட்டு தானே இல்லாமல் முந்நூற்றி முப்பத்தி ஆறு காயத்ரி ஜபம் பண்ணு ஞாயிற்றுக்கிழமையான ஆயிரத்தி எட்டு காயத்ரி ஜபம் பண்ணு முடிஞ்சன்னுக்குலாம் சமிதாதானம் பண்ணு இதெல்லாம் ஏற்றி விட்டுடணும் தப்சை வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுறது இந்த தவம் பாக்கியம்தானே தவிர படி பாக்யம் சர்வத்திர நவித்யா நவீத்யானச்ச பௌருஷம் அப்படிங்கிறது சாஸ்திரம் உன்னோட படிப்பு உன்னோட முயற்சியெல்லாம் வந்து அதுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குமே தவிர உன் பாக்யத்தை அனுசரித்து தான் உன் வாழ்க்கை உன்னோட படிப்பு உன்னோட முயற்சி உன்னோட பௌருஷம் அப்படின்னு சொன்னால் ரோடு போகிற போய் பெருக்கிறவன் ரோடு போடுறவனை காட்டிலுமா நீ உழைப்பாளி பெருசா இந்த தார் வெய்யல தார் ரோடு போறானே அவனை விட பெருசாக என்ன நின்று வெட்டி முடிச்சுடுறியன் அப்படிங்கிறத நீ சௌக்கியமாக இருக்கேன்னா அதுக்கு யோகம் வேண்டாமா அந்த யோகத்தை சம்பாதிச்சுக்க வேண்டாமா புண்ணியத்தை சம்பாதிச்சுக்க வேண்டாமா ஏழு வயசுல ஞான திருஷ்டி தசிய புத்திரோ அதி தேஜஸ்வின் விஹரன் பால கோர்பை தாத்தம் அங்கேயே அப்படி யோசனை பண்ணுறா இந்த பரீட்சித்து இதை பண்ணிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சவனே அவனுக்கு கோபம் வந்தது அஹோ அதர்ம பாலானாம் பாலாணாம் எப்பேற்பட்ட ராஜாக்கள் மக்கள் போடுற எச்சலை சாப்பிட்றவன் ராஜாங்கிறவன் மச்சல் மக்கள் டாக்ஸ் கட்டல என்ன இவனுக்கு எது காசு இவன் எங்கே இந்த சௌக்கியமாக இருக்க முடியும் எச்சல தின்னுட்டு வாழிற காக்கைகள் கொழுத்து நம்மளை கொத்துற மாதிரி அவனே நம்மக்கிட்ட திமிர காமிக்கிறானா நம்ம வீட்டு வாசலில் சோத்தை போட்டு நாய் நம்மளையே கடிக்க வரா மாதிரி இவனே நம்மளுக்கு ஹிம்சை பண்ணுறான்னா அவனுக்கு என்ன துணிச்சல் இருக்கணும் ராஜாவே மக்களை ஹிம்சை பண்ணினா மக்களை தண்டிக்கிறது வேற குற்றம் பண்ணினா தண்டிக்கிறது வேற ஹிம்சை பண்ணக்கூடாது என்னத்தினால் இது மாதிரி தவறுதல்கள் பண்ணணும்னு புது புத்தி வரும்னா பொதுவாக ஒருத்தர் தவறுதல் பண்ணால் தண்டிக்கிறவன் ராஜா ராஜாக்களுக்கு என்ன வரும்னா நாம தானே தண்டிக்கிறவா நம்மளே அவன் தண்டிப்பான் இந்த எண்ணம் இத்தனை அயோகித்தனத்துக்கும் காரணம் வச்சு எல்லாம் போட்டு செய்யும்போது குயோம் குயோமியோன்னு கத்துவா நீ அயோகித்தனை பண்ணாமல் உன்னை யார் தண்டிக்க போகிறா நீ அயோகித்தன மன்னத்தினால தானே ரேடியோ அயோகித்தனம் மன்னத்தினால தானே கேஸு அயோத்தனம் மன்னத்தினால்தானே என்கொயரியே நல்லவனாக இருந்தால் ஒருத்தனை யார் இது பண்ண போகிறா எத்தனை இருந்தாலும் மீண்டு வெளியில் வந்துட முடியாதா தர்மம் மேலே நிற்காதா சத்தியத்துவம் மேலே நிற்காதா அதனால் நாம் வாழறதேவே தேவை மக்களுக்கு உபயோகமான வாழ்க்கையாக வாழணும் அப்படின்னு நினைக்கணும் மக்களை ஹிம்ச பண்ணுற மாதிரி வாழணும்னு நினைக்கக்கூடாது நாம் வாழ்த்தேன் இவன் வந்து இவனை தண்டிக்கிறதுக்கு யார் இருக்கா சுவாமியகம் எத் யகம் எத் தாசா நாம் துவாரபா நாம் சுனாமிவ பிராமணைஹி க்ஷத்ரபந்துருஹி துவாரபாலோனு ரூபிதா ராஜாக்கள் சாதுக்களை காக்க பிறந்தவர்கள் அவர்கள் செக்யூரிட்டி மேலே மாதிரி அவர்களோடது வீட்டில் அவ்வளோ பெரிய சொத்து இருக்குது அப்படின்னு சொன்னா வாசலில் செக்யூரிட்டி இருக்கான் அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணணும் அதை பாதுகாக்கணும் அவனே உள்ள பூந்து திருடணும்னு நினச்சான்னா எந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்காக இவன் வாசலில் காவலாளியாக இருக்கானோ அவனே அந்த சொத்தை திருடணும்னு நினச்சான்னா அவனை சும்மா விடலாமா இத்யுத்வாரோஷாம் வயசான் ரிஷி பாலக கௌசிக்யா ப உபஸ்பிருஷ்ட वाग्बज्रं विसर्जह अमना என்ன பண்றேன் பார் அப்படினு கோபப்பட்டுட்டு பக்கத்துல உள்ள கௌசிகி நதியில இறங்கி ஜலத்தை அடுத்தான் वाग्बज्रं विसर्जह அந்த ஜலத்தை அப்படி கையில வெச்சிந்து சபிக்கிறான் इति लंघितमर्यादं तक्षः तक्षकः सप्तमेहनि दंक्षतिस्मकुलांगारं चोदितो मेततद्रुघं தான் தர்மத்தை விட்டு நழுவினவன் எங்கள் அப்பாவுக்கு தீங்கு செஞ்சவன் தான் பிறந்த குலத்துக்கே கேடு செஞ்சவனான இந்த பரீட்சித்தை இன்றையிலேந்து இந்த பாம்புக்கெல்லாம் அரசனான எந்த பாம்பை எங்கள் அப்பா கழுத்தில் போட்டானோ அந்த பாம்புக்கெல்லாம் அரசனான தட்சகன் அப்படிங்கிற பாம்பானது கடிக்கட்டம் அப்படின்னு சபிச்சான் சபிச்சுட்டு சவா ஆங்கிரசோ பிரம்மண் ஸ்ருத்வா சுதவிலாபணம் உண்மையில்ய பிதரம் வீட்சிய துத்தார்த்தா முக்த கண்டோரு நேர வீட்டுக்கு ஆசிரமத்துக்கு ஓடி வரான் வந்து பார்த்தா அப்பா இடத்துல பாம்போடு ஒன்று பிதரம் வீக்ஷிய துக்கார்த்தா தாங்கல்ல அப்படி நம்மள அப்பாவை ஒரு சாதுவாக இருக்கார் இவரை யார் இவரை இவரை போய் நம்ம தொட்டோம்னா யார் கேட்கா யார் கேட்க முடியும் ரெண்டு அண்ணம் இவனை நாம் இவனை போய் ஹிம்சை பண்ணினா இவனுக்குன்னு கேட்குறதுக்கு யார் இருக்கா நம்ம பண்ணினா நம்மளை கேட்குறதுக்கு யார் இருக்கா இந்த ரெண்டுத்தும் இருக்குது காரணம் அதுக்கு இதே மேலே உள்ள கை வைக்கக்கூடாதவர் மேலே கை வச்சானா தொலைஞ்சு போய்டுவாங்கிற பயம் இருக்கும் சில பேர்கள் ஏழைகள் பாழைகள் அவர்களை அடையக்கூடிய அந்த உதவிகளை நாசம் பண்ணினா யார் கேட்பா அதை என்ன பேசுகா போகிறது அதை என்ன இதுவாக பண்ண போகிறது அதனால தானே கவர்மெண்ட் கொடுக்குற அந்த சர்வீஸ் எல்லாமே மட்டமாக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்க வேண்டாமா உலகத்தில் மற்ற நே நாடுகளில் அப்படி இல்லையா எஜுகேஷன் ஆகட்டம் வைத்தியமாகட்டம் சர்வீஸ் ஆகட்டம் ரோடாகட்டம் நன்னா இல்லையா ஏன் இந்த தேசத்தில் மட்டும் இப்படி இருக்குது ஏன்னா ஏழைகள் அதை உபயோகிக்கிறவா ஏழைகள் அது யார் வந்து கேட்க போகிறா அப்படிங்கிற திமிரு ரெண்டாவது யார் என்ன பண்ணுட முடியும் அப்படிங்கிற திமிரு இது அப்பாவை அப்படி நினச்சிட்டானே அவன் அப்படிங்கிற அந்த தாபம் தாங்கல்ல அவனுக்கு அதனால் ஹோன்னு அழறான் அப்பாவை பார்த்து ச அவர் ஆங்கீர சகோத்தரத்தில் பெரிச்ச மகரிஷி அவர் ஆங்கிரசர் அங்கிரஸ் அப்படிங்கிற மகரிஷி மகா தபஸ்வி அவர் மகா தபஸ்வி அவருடைய புத்திரர் தான் முத்கலர் அப்படிங்கிற மகரிஷி ராமேஸ்வரத்தில் பரமேஸ்வரன் ஆராதிக்கிறதுக்காக கஷீரக்கூப்பம்னு பால் கணரே ஒன்று தயார் பண்ணி பரமேஸ்வரன் அபிஷேகம் பண்ணினார்னு இருக்குது இன்றைக்கும் அதில் ஸ்நானம் பண்ணினா அத்தனை பாபங்கள் போகும் அது மொ உண்டாக்கினதான ஒரு கூப்பம் அது பல பெருமைகள் அவருக்கு உண்டு அங்கிரசுக்கு அவருடைய மனைவிக்கு ஸ்ரத்தா அப்படின்னு பெயர் ஸ்ரத்தா மங்கிரசோ ஐச்சது அப்படின்னு பாகவதத்தில் பின்னாடி திருத்தீய ஸ்கந்தத்தில் வரும் கபில தேவகூதியினுடைய கர்தமர் தேவஹூதி அவர்களுடைய பெண்ணான ஸ்ரத்தாவை நங்கிரஸ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாள் அந்த கோத்திரத்தில் வந்தவர் அவர் சமாதி ஸ்தித்தியில் இருந்தாலும் இவன் ஹோன்னு பெருசாக அழகத்தினால அதுலேருந்து கலைஞ்சி வெளியில் வரா உண்மையில்யக்கர் நேத்ரே திருஷ்டுவாஸ்வாம் மிருதோரகம் விசிறிஜ புத்திரம் பப்ரட்ச வத்ச கமாத் திரோவாத்தே சன்ய வேதயத்து நிசம்ய உண்மையில்ய சனகையர் நேத்திரே தூக்கத்திலேருந்து ஒருத்தன் கண் விழிச்சாலே பட்டுன்னு ஒரு நிமிஷம் என்னென்னு புரியாது திடதுன்னு எழுப்பி விட்டோம்னா நமக்கு என்னென்னு புரியாது இவரோ சமாதி ஸ்திதியிலேருந்து வரார் அதனால மெதுவாக அப்படி கண்ணை துறந்து வந்து பார்க்கறார் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு இவன் அழறத்தை பார்த்துட்டு என்னடா குழந்தை என்ன நடந்தது ஏன் அழறணி அப்படின்னு கேட்ட உடனே நீங்கள் பாருங்கோப்பா உங்கள் கழுத்தில் பாருங்கோ அப்படின்ன உடனே கழுத்தில் பார்க்குறார் செத்த பாம்பு கடைக்கு நிசம்ய சப்தமததர்ஹம் நரேந்திரம் சப்ராமணோ நாத்மஜமபியநந்த அகோபதாம்சோ மகதஜ்ஞத்தே கிருத்தம் அல்பீசி துரோக ஊர்தமோதா புராணந்திரங்களை சொல்லும்போது அவன் முகத்தை பார்த்தே கேட்டாராம் என் கழுத்தில் பாம்பு கிடக்கிறது இருக்கட்டும் உன் முகத்தில் பிரம்ம தேஜஸ்து குறைஞ்சிருக்கேன் நீ என்ன பண்ணினேன்னு கேட்டார் ஏதோ காரில் மீட்டர் பார்த்தா பெட்ரோல் குறைஞ்சிருக்கு டீசல் குறைஞ்சிருக்கு அப்படின்னு மாதிரி அவர் சொல்கிறார் உன் முகத்தில் பிரம்ம தேஜஸ்து குறைஞ்சிருக்கேன் நீ என்ன பண்ணினேன் அப்படின்னு கேட்குறார் தெரியும் ஒரு காலத்தில் தெரியும் இப்போ தெரியாது ஏன் அப்படின்னா வெளுப்பு தானே அழுக்கு தெரியும் அழுக்கு வேட்டியில் எப்படி அழுக்கு தெரியும் தேஜஸ்னு ஒன்று இருந்து குறைஞ்சாதானே தெரியும் இல்லவே இல்லைன்னா எப்படி தெரியும் இல்லாததுக்கு எப்படி குறைஞ்சது குறையல இருக்குது அப்படின்னு தெரிய முடியும் இருந்தால் குறைஞ்சா தெரியும் இப்போ இல்லவே இல்லை அதனால் குறைஞ்சதையும் நிமிந்ததுன்னே தெரியாது ஒரு காலத்தில் முகத்தை பார்த்தோன்னே சார் நீங்கள் பிராமினான்னு கேட்பா முகத்தை பார்த்து அந்த அளவுக்கு அந்த தேஜஸ் காயத்ரி ஜபமானது கண்ணில் தெரியும்னு இருக்கு இவன் எந்த தேவத்தை ஆராதிக்கிறானோ அது சத்தேவத்தையாக இருந்தாலும் சரி துர்தேவத்தையாக இருந்தாலும் சரி அவனுடைய நேத்திரத்தில் தெரியும் கண்ணை பார்த்தாலே சில பேரை பார்த்தா சாத்விகமாக ஆனந்தமாக இருக்கும் என்னோட உள்ள ஒரு பக்தர் அப்ராமணர் அவர் கவுண்டர் அவர் அவர் என்னோட ஒரு மகான தரிசனம் பண்ண வரத்தே எங்கள் எனக்கும் அவர் குருநாதர் அவரை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வரத்து அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர் வரது அவருக்கு என்ன பரமசிவம் அப்படின்ன அந்த கண்ணில் அப்படியே திருப்பதி பெருமாள் தெரிகிறார் சாமி அப்படிங்கிறார் அவர் அந்த கண்ணில் அப்படியே பெருமாளை பார்த்தேனா அப்படிங்கிறார் இன்னைக்கு முன்ன அவருக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது கண்ணில் நான் பெருமாளை பார்க்குறேன் அப்படிங்கிறார் அவர் இன்றைக்கி சொல்ல முடியுமா அது மாதிரி மகான்கள் அந்த அந்த என்ன தெய்வத்தை உபாசிக்கிறோமோ அது நேத்திரத்தில் தெரியும் அது அது மாதிரி துர்தேவதையும் அப்படிதான் சில பேர் கண்ணை பார்த்தாலே பயமாக இருக்கும் நமக்கு அது மாதிரி முகத்தை பார்த்தாலே தேஜஸ்ஸு தெரியும் காயத்ரி ஜபமணினா புதியும் அதனால் பிராமணான்னு கேட்பான் இப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போ கேட்டால் பிராமினாக இருந்தாலும் வருத்தப்படுறான் இல்லைன்னாலும் வருத்தப்படுறான் இருந்தால் ஏன் வருத்தப்படுறான்னு நம்மளை பார்த்து இவன் அப்படி ஏன் கேட்குறாங்கன்னா இல்லாத விட இருந்தால் என்ன ஏண்டா கேட்டேன் நான் பிராமணே கிடையாது என்னை பார்த்து ஏன்டா அப்படி கேட்டேங்களாம் இவர் முகத்தை பார்த்து கேட்குறார் உன் பிரம்ம தேஜஸ் குறைஞ்சிருக்கே அப்படின்னா நாங்கள் சின்ன வயசில் எனக்குலாம் அஞ்சரை வயசு ஆறு வயசுல ஒப்பன்னே எனக்கு எங்கள் அண்ணாக்கெல்லாம் எப்போதும் எங்கள் தாத்தா விடவே மாட்டார் ஏன்னா சந்தியாவணம் பண்ணணுங்கிறதுக்காக எங்கே பண்ணாலும் கூட அகிஷன் போயிடுவார் வேதாத்தியானம் பண்ணணுங்கிறதுக்காக சில சமயம் ஒரு நாள் சில ஊர்களுக்கு அவர் விட்டுட்டு போனாலும் அந்த முதல்ல மூணு நாள் விட்டுட்டு போனோடனே ஒரு மூணு நாள் தாத்தாட்ட சொல்லுவேன் தாத்தாட்ட சொல்லுவேங்கிற பயத்தில் ஓடிண்டே இருக்கும் ஏற்கனவே செஞ்ச அந்த அபியாசத்தினால ஊர்லேருந்து வரப்போகிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியிலேருந்து செய்ய ஆரம்பிச்சுருவோம் தாத்தா வந்துடுவார் கேட்பர் அப்படின்னு அம்மா இந்த நடுப்பில் நாலஞ்சு நாள் விட்டு போய்டும் வந்தவுடனே தாத்தா கார் தலை எல்லாம் சந்தியான ஒன்றுட்டு நீ நாலு நாள் சந்தியான பண்ணலையோனோ அப்படிம்பார் நாலு நாள் பண்ணல நாலு நாள் பண்ணலன்னு கரெக்டாக கேட்பேன் அது எப்படி தாத்தானு கேட்பேன் நான் எனக்கு தெரியும்டா நீ நாலு நாள் பண்ணலடா அப்படிம்பேன் இப்படி உட்காந்து வச்ச இல்லை உட்காந்து வச்சு சந்தியானம் பண்ண அபியாசம் பண்ணுவேன் எல்லாம் மகான்கள் அந்த சம் குழந்தைகளை எப்படி வளர்க்கணுங்கிறதுக்காக கண்டிச்சா போகாது அதட்டினா போகாது எல்லாத்துக்கும் அதட்டணும் அதிக அடிக்கணுங்கிற அவசியங்கள்லாம் கிடையாது நாம் சொல்லியும் அந்த சம்ஸ்காரம் படியாத போது தான் நல்ல சம்ஸ்காரம் படியாத போது அல்லது கெட்ட சம்ஸ்காரம் விலகாத போது தான் கண்டிக்கிறா மாதிரி இருக்குமே தவிர ஓரளவு நம்ம பழக்கத்திலேயே பார்வேலையே அதை மாற்றிவிடலாம் இவர் முகத்தில் அந்த தேஜஸ் குறைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு நீ என்ன பண்ணினேன்னு கேட்டார் சபிச்சேன் அவன் நிசம்ய சப்தம் தருகம் நரேந்திரம் ச பிரமணோ நாத்மஜமபிய ஹா பேஷ் சூப்பர் நீ பண்ண தாண்டா கரெக்டு அயோக்கியனுக்கு அப்படி தாண்டா அதை என்னென்ன கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லணும் போகணும் ச அந்த அதுக்கு ரெண்டு அர்த்தம் சஹா பிராமணா சப் பிராமணா நல்ல பிராமணர் அது அதனால் ஆத்மஜம் நாபியநந்தத்தை சந்தோஷப்படலையா நீ பண்ணினது உயர்ந்தது அப்படின்னு சொல்லலை அகோபதாம் சோ மகதஜ்ஞத்தே கிருத்தம் அல்பீயசீ துரோக உருத்தமோ நீ என்ன பண்ணியிருக்கேன்னா சின்ன தண்டனைக்கு பெரிய சின்ன குற்றத்துக்கு பெரிய தண்டனை கொடுத்துருக்கேன் இந்த குற்றத்தை அனுசரித்தா மாதிரி தான் தண்டனைங்கிறது எந்த அளவுக்கு குற்றமோ அந்த அளவுக்கு தான் தண்டனை இருக்கணும் சின்ன குற்றத்துக்கு பெரிய தண்டனை இருக்கக்கூடாது பெரிய குற்றத்துக்கு சின்ன தண்டனை கூடாது ரெண்டுமே சரியாக வராது அவன் பண்ணது சின்ன தப்பு என்ன சின்ன தப்பு பாம்பை போட்டது சின்ன தப்பான்னா சின்ன தப்பு தான் இதை அடுத்து நான் கீழே போட்டு நான் போய் ஸ்நானம் பண்ணினேன்னா அந்த தீட்டு சரியாக போச்சு இப்போ குளிக்கிறது நமக்கெல்லாம் பெரிய விஷயமா ஒரு மடி பட் மடியாக இருக்கிற சமயத்தில் விழுப்புப்பட்டால் குளிக்க மாட்டார்களா சார்த தண்டிக்கு எத்தனை அஞ்சாறு தடவை குளிச்சுட்டு வந்தவாள்லாம் நான் பார்த்துருக்கேன் நூல் மேலே பட்டு துணி மேலே பட்டு கை மேலே போட்டு விடுத்துன்னெலாம் குளிச்சுட்டு வருவார்கள் அந்த அளவுக்கு மடியாக இருக்கணும்னு நினைப்பார்கள் அப்படி உள்ளவர்கள்லாம் உண்டு ஸ்நானம் பண்ணுறது பிராமணனுக்கு ஒரு பெரிய விஷயமா இப்போ நம்ம போட்டுட்டு குளிச்சுட்டு வந்தால் சரியாக போச்சு இப்போ நீ பண்ணியிருக்கிற விஷயம் என்ன தெரியுமோ ராஜா அப்படிங்கிறவன் பகவானுக்கு சமானமானவன் பாலனத்தினால் இந்த ஜக்களை மக்கள் எல்லாம் பாலிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு அசவை நிபிர் நர தேவம் பராக்கியம் சம்மா துமருவுத்தே எத்தேஜாது பத்ராண்யகுதோயா பிரஜாக உனக்கு பக்குவம் இல்லாத புத்தியாக இருக்க நீ சாதாரண மக்களுக்கு சமானமாக ராஜாக்களை எண்ணக்கூடாது அவன் பகவானுக்கு சமானமாக பகவதம்சம் இருக்கிறதுனால அல்லவோ மக்களை ரட்சிக்கிறான் அப்படி இருக்கிறது அவன் காக்கறதுனால தான் மக்கள்லாம் பயமின்றி இருக்காள் ராஜா இருக்கிறதுனால தான் ஜனங்கள் நிர்பயமாக இருக்கிறது இருபத்தஞ்சி வயசு பையன் இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணை போட்டுண்டு நடு ரோட்டில் பிளாட்ஃபாரத்தில் தூங்குறான்னு சொன்னால் என்ன தைரியத்தில் தூங்குறான் கவர்மெண்ட் இருக்குது போலீஸ் இருக்கா இவர்களெல்லாம் நம்மளை பாதுகாப்பார்கள்ங்கிற எண்ணத்தில் தானே அந்த பயம் அந்த 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 தைரியம் அந்த நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கை போகாத படிக்க ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும் இப்போ நீ இவனை செபிச்சுட்ட இவன் போனால் ராஜா இல்லாமல் இருக்காது ராஜா இல்லாமல் இருக்க முடியாது ராஜா இல்லாத நிலைக்கு தான் அராஜகம்னு பேர் இவன் போனால் இன்னும் வர போகிறான் யாரோ தவற போகிறான் கலி யுகம்ங்கிறதுனால மேலே மேலே வரவன்லாம் குவாலிட்டி குறைச்சலாக தான் இருக்கும் ஒத்தனை விட ஒத்தன் கீழே தான் இருப்பான் ஒத்தனை கீழே தான் இருப்பான் அப்படி தான் இருக்கும் பெரும்பாலாக யாரோ ஒத்தனை தான் அபூர்வமாக சரி பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல வேளாக வருவான் இப்போ நாளைக்கு ராஜா இல்லாத நிலை இருந்தாலும் சரி அல்லது இவனை விட வந்த ராஜா மட்டமாக இருந்தாலும் சரி நீ என்ன பண்ணுவேன் இவனை வர வரவன் அயோக்கியனாக இருந்தான்னா நீ என்ன பண்ணுவேன் அவனை சவிப்பியார் அந்த ராஜாக்கள் சரியானவர்களா இல்லைன்னா இந்த தேசம் எப்படி தெரியுமா ஆகும் நல்ல ராஜாக்களாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை நல்ல ராஜாக்களாக இல்லைன்னா ததாரிய தர்மஸ்ய விலீயத்தேன் நாம் தர்மா வர்ணாசிரமாச்சாரயுதஸ்யீமய தோர் காமா அபினிவேஷிதாத்மாம் சுனாம் கபீ நாமி வர்ணசங்கர ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது வருஷம் முன்னாடி நடந்த கதை ஐயாயிரம் ஐயாயிரத்தி நூறு வருஷம்னு வச்சுப்போம் அதுக்கு முன்னாடி நடந்த கதர் இன்னைக்கு நம்ம நாடு எப்படி இருக்கோ அதை வர்ணிக்கிறார் நாளைக்கு வர ராஜா எப்படி இருப்பான்னால் அர்த்தகாமாபினிவேசித ஆதிய தர்மசிய விலியத்தை என்று நான் மக்கள் எல்லாருமே சரி சாஸ்திரோக்தமான உயர்ந்த தர்மங்கள்ல அவர்களுக்கு பற்று இருக்காது ஆரிய தர்மம்னா ஆரியர்கள்னு ஒரு ஜாதி கிடையாது திராவிடர்கள்னு ஒரு ஜாதி கிடையாது ஒரு நிலத்தை இடத்தை குதிக்கிறது அது மாதிரி ஆரியர்கள் அப்படின்னு சொன்னால் ஜாதியை குதிக்கிற வார்த்தை இல்லை உயர்ந்தவர்கள்னு அர்த்தம் எது ஆரியாக பிரசம்சந்தி ச தர்மஹா அப்படின்னு சாஸ்திரம் பெரியோர்கள்னு அர்த்தம் இன்னைக்குமே ஆரிய வைசிய சமாஜம் ஆரிய சமாஜம் ஆரிய வைசியர்கள்னு சொல்கிறமோ வைசியர்கள்னால் செட்டியார்கள் ஆரியர்களில் பெரியோர்கள்னு அர்த்தம் பழங்காலமாக உள்ளவர்கள்னு அர்த்தம் பிராமணர்கள்னு அர்த்தம் கிடையாது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட பழமையான தர்மங்கள் அந்த தர்மங்களில் மக்கள் நிற்க மாட்டார்கள் வேதங்களில் அல்லது வேதம்னு சொல்லலாம் அந்த தர்மங்கள் வேதம் சொன்ன தர்மத்தில் அது நிற்க மாட்டானவன் அதிலேருந்து மக்கள் விலகுவார்கள் மக்களை விளக்கிடுவான் வர்ண ஆசிரம ஆச்சாரயுத ஸ்திரேமயா வர்ணம் இருக்காது ஆசிரமம் இருக்காது ஆச்சாரம் இருக்காது அப்படின்னா என்ன அர்த்தம் ப்யூரிட்டியாக இருக்காதுன்னு அர்த்தம் வர்ணம் அப்படின்னு சொன்னால் ஜாதி பிராமணன் க்ஷத்ரியன் வைசியன் சூத்ரன் ஜாதி உண்டாக கிடையாதுன்னால் உண்டு திரும்ப திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா ஜாதிங்கிறது உண்டு ஒரு வாழைப்பழத்தை எடுத்தால் எத்தனை வெரைட்டி இருக்குது ஒரு ஈ எடுத்தால் எத்தனை வெரைட்டி இருக்குது ஒரு எறும்பு எடுத்தால் எத்தனை வெரைட்டி இருக்குது இதில் ஏற்றத்தாழ்வு தான் கிடையாது இது உயர்ந்தது இது மட்டம்னு நீ சொல்கிற பற்றியா அது கிடையாது ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு சுபாவம் அது ஒவ்வொரு குணம் அது ஒன்றை நீனே கழுதை விட நீனே உயர்வா ஒன்றுன்னு நினைக்கலாம் கழுதை என்ன நினைக்கிறதோ உன்னை பற்றி நீ வேணால் நினச்சிக்கலாம் கழுதை விட நீ சத்தியின்னு சொல்லிவிட்டு அது மாதிரி தன்னை உயர்ந்தவன் நீ வேணால் நினச்சிக்கலாமே தவிர சாஸ்திர ரீதியாக இதில் உயர்ந்தவன் மட்டமானவன்கிறதே கிடையாது பிரிவுங்கிறது உண்டு இது ஜாதியினால் வர்ற ஆசிரமங்கிறது இது வந்து ஜாதிங்கிறது குணத்தினாலையும் தொழிலாலையும் பிரிக்கப்படுறது ஆசிரமங்கிறது கல்யாணமாகாதவன் கல்யாணமானவன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறவன் சன்னியாசி இந்த நாலு நிலைக்கு ஆசிரமம்னு பேர் அதுக்கு வர்ணாசிரமம்னு சேர்த்து சொல்கிறது வர்ணாசிரம ஆச்சாரங்கள் பழக்க வழக்கங்கள் இது வந்து சிலதெல்லாம் பொதுவாக இருக்கும் மனுஷனாக இருக்கிறவன் எல்லாருக்குமே பொதுவாக இருக்கும் அதெல்லாம் ஜனங்கள்கிட்ட இருக்காது பின்ன ஜன அவன் அதை விட்டு ஜனங்களை விளக்கிடுவான் வர்ணம் கிடையாது ஆசிரமம் கிடையாது ஜாதி கிடையாது மதம் கிடையாது குளம் கிடையாது அப்படிமா ஐயோ இப்படி சொல்கிறானே மக்கள் மேலே உள்ள பாசத்தினால் அப்படி சொல்கிறானோன்னால் அந்த எண்ணத்தில் சொல்லலை ஏன் அப்படி சொல்லலைன்னா அவன் அந்த எண்ணத்தில் சொல்லி அந்த எண்ணத்தில் அவன் செயல்பட்டுருந்தான்னா அது குறைஞ்சிருக்கும் அப்படி இல்லையே இன்னும் சொல்ல போனால் நாளுக்கு நாள் இந்த பிரிவு ஜாஸ்தியாக தானே போகிறது அரசியல் பண்ணிணா வந்துருக்கும் ஒரு காலத்தில் அரசியல் தனியாக இருந்தது ஜாதி தனியாக இருந்தது இப்போ ஜாதியை வச்சு தான் அரசியலே நடக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு வந்தாச்சு எல்லா விவகாரமும் ஜாதியை வச்சு தான் நடக்கிறது அவன் மறந்தாலும் இவன் மறக்க விட மாட்டேங்கிறான் அதை தூண்டி தூண்டி விட்டுண்டே இருக்கான் மக்களுக்கு அந்த எண்ணங்கள் மறந்தேப்படுது அவள் அவள் வயித்து போ பார்க்கறதுனால தான் என்ன ஜாதி தான் இன்ன குலம் தான் நின்ன இது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் பொதுவாக எப்போதும் வரதில்லை ஒரு கல்யாணம் கார்த்தி ஒரு விசேஷம் இதெல்லாம் பண்ணும்போது தான் அந்த அந்த எண்ணத்தில் நாம் நிற்கிறமே தவிர மற்ற சமயங்களும் ஒரு உள்ள போகிறதே ஒரு இதில் போகிறதே நம்மளாம் நான் பிராமணன் அப்படின்னு சொல்லின்றேவா போகிறேன் அப்படிலாம் அந்த எண்ணங்கள்லாம் யாருக்குமே கிடையாது ஆனால் அரசியல்வாதிகள் அவனை விடுறதே கிடையாது அவன் மறந்தாலும் இவனை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கார்கள் ஏன்னா அப்படி இருந்தால் தான் சண்டை இருந்துகிட்டே இருக்குங்கிறதுக்காக வர்ணாசிரம தர்மங்கள்லாம் கஞ்சி கல்யாணமான ஆகாதவன் கல்யாணமானவன் இந்த வார்த்தையே கிடையாது ஒரு சிஸ்டமாக இருந்ததெல்லாம் இப்போ பார்க்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது எல்லாம் கொலப்ஸ் ஆகிடுது இவர்களை முன்னேற்றத்துக்காக சொன்னால் முன்னேறி இருக்கணும் தாழ்த்தப்பட்டவன் ஏழை அப்படியே இருக்கான் அயத்திரச்சலான வாழ்க்கை அதுதான் ஒருத்தன் சௌக்கியத்தை அடைஞ்சா சௌக்கியத்தை அடைஞ்சவன் சௌக்கியத்தை அடைஞ்சுன்னே போகிறானே தவிர அடுத்தவன் லேயரை தூக்கி விடணும் ஒரு ஒரு ஒதுக்கீடு அ அடைஞ்சு அவன் ஆகி அவன் குடும்பம் நன்னெலைக்கு வந்தால் அவன் பிள்ளைக்கு அந்த சலுகை கிடையாதுங்கிற சட்டம் கொண்டு வந்தால் தானே நீ கொண்டு வந்ததோட பிரயோஜனமே இருக்கும் நீ ஜாதியை மட்டும் வச்சு அந்த சட்டத்தை கொண்டு வந்தேன்னா படித்து அப்படியே அவன் ஒரு குரூப் அதை திருட்டுத்தனமாக அனுபவிச்சுந்தே இருக்கு ஏழைகளை பார்த்தா ஏழைகள் அப்படியே இருக்கா அவளை முன்னேற்றி விடுறவாளே இல்லை அவளுக்கு வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்குறவாளே இல்லை அவளை எப்போதுமே அப்படியே வச்சுன்னு இருக்கா உணர்ச்சியிலேயே வச்சுன்னு இருக்காங்க வயத்தெச்சலான விஷயம் அவர்களுக்கு அது புரியறதில்லை நம்ம சொன்னாலும் புரிய விடுறதில்லை சரி இவன் என்ன எண்ணத்தில் தான் பதவிக்கு வரான் வருவான் அப்படிங்கிறத பளிச்சுன்னு சொல்கிறது பாகவதம் அர்த்தகாமாபிவே நிவேசித ஆத்மனான்னு தான் பதவியில் இருக்கிற காலத்தில் நம்மளால் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் எவ்வளோ சௌக்கியத்தை பண்ண முடியுமோ அவ்வளோ சௌக்கியத்தை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பதவிக்கு வர வேண்டியிருக்க இருக்க அந்த எண்ணத்தில் வரமாட்டான் பின்ன நாம் பதவியில் இருக்கிற காலத்தில் இந்த நாட்டினாலேயும் இந்த மக்களாலேயும் நாம் எவ்வளோ சௌக்கியத்தை அடைய முடியுமோ அவ்வளோ சௌக்கியத்தை அடையணுங்கிற எண்ணத்தில் தான் பதவிக்கே வருவான் இந்த எண்ணத்தோடு பதவிக்கு வந்தான்னா நாட்டு மக்களும் நாடும் என்ன ஆகும்னா அதையும் சொல்லுறது பாகவதம் சுனாம் கபி நாமிவ வர்ணசங்கரஹா ரெண்டு விதமாக அதை சொல்லலாம் ஒரு பெரிய காம்பவுண்டு பெரிய மைதானம் ஓப்பன் கிரவுண்டு அதுக்குள்ளே பத்தாயிரம் நாயி பத்தாயிரம் குரங்க உள்ளே விட்டு எல்லா கேட்டையும் போட்டுக்கிட்டா என்ன நடக்கும் உள்ள ஒன்றுக்கு ஒன்று கௌரி கல்யாணமாக படிக்கும் ஒன்று மேலே ஒன்று விழுந்து பிடுங்கும் அது மாதிரி மக்களுடைய வாழ்க்கை ஆகிடும் தடி எடுத்தவளாம் தண்டால்காரங்கிற மாதிரி அப்படி ஆகிடும் இல்லை நாய்க்கும் குரங்குக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி ஆகிடும் ரெண்டு விதமாகவும் சொல்லலாம் அப்படி தான் நடக்கும் இந்த தேசம் அப்படிதான் இருக்கணும் நீ பண்ணியிருக்கக்கூடாது இந்த காரியத்தை என தர்மபாலோ நரபதி சது சதுசமிராட் பிருகஸ்ரவாஹ சாட்சா மகாபாகவத்த ராஜரிஷிஹயமேதராட்டுமயுதோதீனாமருகீ அவன் வந்து உயர்ந்த சக்கரவர்த்தி தர்ம பரம்பரையில் பிறந்தவன் எல்லாத்துக்கும் மேலே அஸ்வமேதங்கள்ங்கிற யாகங்கள்லாம் பண்ணினவன் மகாபாகவதன் சாட்சா பாகவத சாட்சாத் மகாபாகவத்த அதுவும் புத்திபூர்வமாக அவன் பண்ணலை பசி தாகத்தினால தான் இந்த பாம்பு தூக்கி போட்டிருக்கான் அதனால் இவர் என்ன பண்ணுறார் இப்படி தெரியாம அந்த ராஜாவை சபிச்ச தன் குழந்தையை மன்னிக்கணும்னு பகவான்கிட்ட கிட்ட பிரார்த்திக்கிறார் அபாபேஷு ஸ்வபிருத்தியேஷு பாலேனா பக்வ புத்தினா பாபம் கிருத்தம் தகவான் சர்வாத்மா க்ஷந்துமர்ஹதி அபா அபாபேஷு ஸ்வபிருத்தியேஷு இன்னும் ஒரு ஆச்சரியம் பாருங்க பாம்பை தூக்கி போட்டிருக்கான் அவன் பாப்பமே இல்லாதவன்கிறார் ஏன்னா அவன் பசிதாக தான் அதை பண்ணியிருக்கான் அதனால் அவன் பாப்பம் பண்ணலை சாபத்தை கொடுத்தவன் பாலேன அபக்குவ புத்தினா பக்வம் இல்லாத புத்தியை உடையவன் குழந்த வேற இதை பண்ணி இந்த பாபத்தை தத் பகவான் சர்வாத்மா க்ஷந்து அர்ஹதி சர்வாத்மாவாக இருக்கக்கூடிய கருணைக்கடலாக இருக்கக்கூடிய பகவான் இதை மன்னிக்கணம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது புத்திரிருத்தா கேன சொப்தோ மகா முனிஹி ஸ்வயம் விபகிருஜ நெய்வாகம் தத சிந்தையத்து தன் புத்திரன் பண்ண பாபத்தை நினச்சி வருத்தப்பட்டாரே தவிர ராஜா பண்ணினதை ஒரு தவறுதலாகவே நினைக்கல அவர் ஏன் அப்படின்னால் உயர்ந்த சாதுக்கள் பிரத்தியாரால் பண்ணக்கூடிய சௌக்கியத்தை கண்டோ பிரத்தியாரால் வரக்கூடிய துன்பத்தை கண்டோ சந்தோஷமும் அடைய மாட்டார்கள் துக்கமும் அடைய மாட்டார்கள் ஏன்னா அது அவர்களை பாதிக்காது இருந்தாலும் ஒரு விஷயம் சொன்னார் அவர் நீ பண்ணினதை அந்த ராஜாட்ட சொல்லுடு அப்படின்னு ஏன்னா அந்திம காலத்தை அவன் விரும்புகிறவன் புராணாந்தரங்களை சொல்லும்போது நீ போய் சொல்லிடு அப்படின்னு சொல்ல இவன் சொல்ல கிளம்பி வரான் அதற்குள்ள தன்னுடைய நாட்டுக்கு வந்த ராஜா ஸ்நானம் பண்ணி சாப்பிட்டான் குளிச்சுட்டு ஒரு நிதானம் வந்தது சபைக்கு வரான் சபைக்கு வந்தால் தான் பண்ண தப்ப நினைக்கிறான் அப்போதான் மகிப்பத்தி ஸ்தர்மகியம் விசிந்தையன் கிருதம் சுதுர்மனாக अहोमया नीचमनारीयवत्कृतम् निरागसि ब्रह्मणि गूढतेजसि ध्रुवं ततो मे कृतदेव खेलनात् दुरत्ययं व्यसनं नातिदीर्घात् ततस्तु कामं त्वघनिष्कृताय मे यथा न कुर्यां पुनरेव मद्धता अद्यैव राज्यं बलमृद्धकोशम् प्रकोऽपि मे दहत्वभद्रस्य पुनर्नमे भूत् पापीयसीधीर्द्विजदेवगोभ्यः अथो विहायेयममुञ्च लोकं विमर्शितो हेयतया पुरस्तात् कृष्णाङ्घ्रिसेवामधिमन्यमानः उपाविशत्प्रायममर्त्यनद्याम् యావైల స్రీ తులసీ విమిశ్రే కృష్ణాంఘ్రేన్వ్యం పునాతిలోయత్రిాం సేవేతరుష్యమాణ మహీపతి అథ తత్కర్మ గర్హ్యం తాన్ పన్నిన కార్యత నా అవునయే వెరుతుంటా చీన్నా నా కార్యతీ అప్పుడు వందరు ஒரு அயோக்கியன் ரோட்டில் போகிற பொறுக்கி திருட்டு பய ஒரு ரவுடி என்ன பண்ணுவானோ அதை பண்ணுறோம் ஐயரே பாப்பானே பூனை அறுத்துருவேன் குடிமையை அறுத்துருவேன்னு சொல்கிறவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அறுவாட்டுக்கு தபஸ் பண்ணியிருந்தால் அவர்கள் போய் பாம்பு போட்டுட்டு வந்திருக்கோம் நான் என்ன அது மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்தோமா நமக்கு அப்பா அம்மா அது மாதிரியா நம்ம சம்ஸ்காரம் அது மாதிரியா நம்ம சங்கம் அது மாதிரியா இல்லை நமக்கு வாசனை அது மாதிரியா எப்பேற்பட்ட புண்ணியமான குடும்பத்தில் பிறந்திருக்கோம் பஞ்சபாண்டவர்களுடைய பேரனாக இருந்திருக்கோம் எத்தனை மகான்கள் நம்மளை ரட்சிச்சிருக்காள் பகவானே கர்ப்பத்தில் வந்து ரட்சிச்சிருக்கான் அப்படி இருக்கிறதே இந்த காரியத்தை நாம் பண்ணலாமா பகவான் இதில் திருப்தி அடைவனா விசிந்தையன் ஆத்ம கிருத்தம் சுதூர் அனாஹோமயா நீச்சம் அனாதியவத் கிருத்தம் நான் பண்ணது எவ்வளோ மட்டமான காரியம்னு நினச்சா ஒரு ராஜா அப்படி பொறுக்கி பொறுக்கில்லியோவன் ஒரு குலத்தை ஒரு பிரம்ம தர்மத்தை ஒருத்தன் இழிவாக பேசுறான் அவனா ஒரு மனுஷனா உலகத்தில் எந்த மதத்திலேயாவது இது மாதிரி உண்டா அந்தந்த மதத்தை போஷிக்கிறவர்கள் தூக்கி நிறுத்துறவர்கள் தான் நமக்கு தான் இத்தனை துர்பாகியம்ங்கிறது அது நம்மளால தான் வேற என்னத்தை சொல்றதுன்னு எனக்கும் புரியல கொண்டாட வேண்டாம் நீ தூஷிக்காம இருக்கலாமே இதை பரிகாசம் பண்ணுறதுக்கு ஹேலனம் பண்றதுக்கு என்ன இருக்குதுல ஒரு பொறுக்கி பயலுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னு நினைக்கிறான் ராஜா நீச்சம் கிருத்தம் எல்லாத்துக்கும் மேல இப்போ பரிகாசம் பண்ணினதோ பாம்பு தூக்கிட்டு போ வந்து போட்டு வந்ததோ முதுகு சொரிஞ்சுக்க பூனை போட்டுண்ட ஒரு சும்மா பிராமணன் இல்லை நிராகசி பிரம்மணிகூட தேஜசி அவர் வந்து மகாத்மா அவர் கோபப்பட்டார்னா அவருடைய கோபத்தினால சாபத்தினால ధ్రువం తో మే కృతదేవేల దురత్యం వ్యసనం నాతిదీర్ఘాత్ తు కామం త్వఘ మే యథాన కురీ పునర ఇది భగవత్స్వరూపమవర్ కృతేనాత్ భగవాన్ వేరే అవరేరీర్వై దేవతర్వా వేద విధిబ్రాహ్మణే వసంతి అప్పటి వేద என்னென்ன தெய்வங்கள்னு சாஸ்திரங்கள் சொல்றியோ அத்தனை தெய்வங்களும் சப்த ரூபத்தில் பிராமணன் வசிக்கிறது அதனால தஸ்மாத் சொல்கிற திவேதிவே படித்த அந்த பிராமணர்களை திவேதிவே நமஸ்குரியாது நித்ய நமஸ்காரம் பண்ணு கீர்த்தையே மனுஷ ரீதியில் அவர்கள் பண்ற காரியத்தை நீ கமன் பண்ணாத அஸ்லீலம் தவறுதலான பழக்கம் ஏதாவது இருந்தால் அதை நீ சொல்லாத ஏன்னா உனக்கு தேவை அங்கே தான் வேத வடிவத்தில் இருக்கிற தேவதைகளுடைய ஆசீர்வாதம் தான் தேவகேல நாத்து துரத்தயம் வியசனம் நாத்தி தீர்காத்து பெரிய துக்கம் வரப்போகிறது ஏன்னா இது வந்து தேவஹேலனம் இது தெய்வத்தை அவமரியாதை பண்ணினா அதுக்குள்ள தண்டனை நிச்சயமாக உண்டு அலைய வேண்டியது தான் அது நிச்சயம் வரப்போகிறது நமக்கு அதர்மம் பண்ணாலே அதுக்குள்ளே பாவத்தை அனுபவிப்பான் அவன் பண்ணுற பாவத்தை அவன் எதனால் பண்ணுறானோ அதனால் அனுபவித்து தான் ஆகணும் அப்படிங்கிறதே தெய்வத்தை நிந்திச்சான்னா சும்மா விடுமா தெய்வம் அதுக்குள்ளே தண்டனையும் அவன் இந்த ஜென்மாவும் வர ஏழு ஜென்மாவளியோ அனுபவிச்சு தான் ஆகணும் அது இந்த ஜென்மாவளியோ வந்துவிடணும் ஏன் அப்படின்னு சொன்னால் அதை நான் பார்க்கணும் ஜனங்களும் பார்க்கணும் அத்தெய்வராஜ்யம் தெய்வராஜ்யம் பலமுருத்த கோபம் பிரகோபி திரம்ம குழா நல்லோமே அவருடைய கோபத்தினால என் ராஜ்யம் என் கு குலம் என்னுடைய வம்சம் எல்லாம் தீ நாசமாக போகணும் இப்படி ஒருத்தருக்கு வேண்டுவாளா நினைப்பாளான் நான் ராஜா நினைக்கிறான் காரணம் என்னென்னா தகத்வத்ரஸ்ய புனர்னமே பூத்து எல்லாம் எரிஞ்சு போகணும் தான் பார்க்குற ஜனங்களுக்கு இனி இது மாதிரி தவறுதல் நாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற புத்தி வரும் பாபிய சி தீர் திஜ தேவ கோபிராமணாலையும் தெய்வங்கள்ட்டையும் தேவதைகள்டையும் தவறுதல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற புத்தி அப்போ தான் வரும் எப்போ நான் இந்த மாதிரி தப்பை பண்ணேனோ இனி இந்த ராஜா ஸ்தானத்தில் இருக்கிறதுக்கு நான் தகுதி அற்றவன் அப்படின்னே சபையில் சொல்கிறான் இதே சமயத்தில் அந்த பிராமண பையனும் வந்துட்டான் வந்து ராஜன்னு இது மாதிரி உங்களுக்கு நான் சாபம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத சச்சிந்தையன்னு இத்தமதா சூணோத்யத முனே சுத்தோக்தோ நிருதிஸ்தக்ஷகாத்து சசாதுமே நே நச்சிரே ந விரக்தி காரணம் அவரால் அனுப்பப்பட்ட பையனும் அல்லது சிஷ்யனோ வந்து சொல்ல இதை கேட்டவுடனே ராஜா என்ன சொல்கிறான்னா புராணாந்தரங்களை சொல்லும்போது நான் பெரிய தப்பு பண்ணினேன் நீங்கள் சின்ன தண்டனை கொடுத்துருக்கேன்னா கவனித்து கேட்கணும் அந்த முனிவர் என்ன சொன்னார் அவன் சின்ன தப்பு பண்ணியிருக்கான் நீ பெரிய தண்டனை கொடுத்துட்டேன் நீ பண்ணது சரியில்லை அப்படின்னார் இவன் என்ன சொல்கிறான் நான் பெரிய தவறுதல் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன தண்டனை கொடுத்தேன்னா எப்படி அப்படின்னா நான் பண்ணின தப்புக்கு அத்தய்வராஜ்யம் பலவர்த கோஷம் பிரகோபித பிரம்மகுலானலோமின்னு நான் எனது ராஜ்யம் எனது மக்கள் என் தேசம் எல்லாமே எரிஞ்சு வேடும் அப்படின்னு நான் நினச்சேன் அவ்வளோ பெரிய பாபத்தை நான் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு நினச்சேன் நீங்கள் இப்போ என்னை மட்டும் தண்டிச்சு என் மக்களை காப்பாற்றிருக்கேன் எவ்வளோ பெரிய உயர்ந்த ராஜாக்கள் இருந்த தேசம் மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அப்படின்னு ஒன்று தான் அழிஞ்சாலும் மக்கள் காப்பாற்றப்படணும்னு விரும்புகிற ராஜாவா ராஜா ராஜாவா வந்தான்னா அந்த நாடு உருப்படும் அது மக்களுக்கு ஒரு ஆபத்துன்னு ஒன்னே தன்னை காப்பாற்றிக்கணும்னு விட்டுட்டு ஓடுற ராஜாவாக இருந்தான்னா அந்த நாடு எப்படி உருப்பிடணும் ஆப்கானிஸ்தான் இப்போ சந்தியில் நிற்கிறதை பார்க்குறமே இது மாதிரியா இருக்கணும் ராஜா ஒரு ஆபத்துன்னு ஒன்று எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிபடுவான் இவன்லாம் அயோக்கிய பையன் இவன்லாம் ராஜாவாக வந்தால் அந்த நாடு உருப்பிடுமா முன்னாடி நிற்கணும் ஒரு ஆபத்துன்னு சொல்லிட்டா வரிஞ்சுக்கட்டுன்னு முன்னாடி நிற்கணும் எப்படி ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனைன்னு ஒன்று குடும்பத்தலைவன் வாசலில் வந்து நின்று குடும்பத்துக்குள்ளே ஒருத்தனை விடாமல் பார்த்துப்பானோ அது மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளே நாட்டுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னால் முன்னாடி நின்று நாட்டை காப்பாற்றுறேன்னு நல்லவோ நாட்டுக்கு ராஜாவாக வரணும் அப்போ தானே அந்த நாடு சுபிக்ஷமாக இருக்கும் அது உலகம் முழுக்க கொரோனா சந்தியில் நின்றுது இந்தியா அந்த லாக்டவுனுங்கிற ஒன்றை தவிர வேறு பிரச்சனையே கிடையாது பர்சன்டேஜ் ரொம்ப குறைச்சது மக்களோட சென்சஸோட கம்பேர் பண்ணுறதே பாயின் த்ரீ டூ கூட கிடையாது அத்தனையும் வேக்சின் அத்தனை கட்டுப்பாடு அத்தனை ஒழுக்கம் வாழ்ந்து காமிச்சு இது மாதிரின்னா ராஜா அமையும் அது பெரிய பாக்கியம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எப்போ பூஜை பண்ணாலும் எப்போ ஜபம் பண்ணினாலும் எப்போ கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணினாலும் என்ன புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணினாலும் இல்லை நம்ம வாழ்க்கையில் நாம் எந்த சின்ன புண்ணியம் பண்ணினாலும் அதில் ஒரு பங்கு நம்ம பிரதமருக்கு போய் சேரணும்னு நம்ம எல்லாம் பிரார்த்திச்சிக்கிறோம் அவரை நீண்ட ஆயுஷோட நீண்ட ஆரோக்கியத்தோட இது மாதிரி தர்மமான ஒரு ராஜ்ஜியம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் இருந்து ஸ்தாபிச்சுட்டாருன்னா அடுத்த வம்சங்கள் தலைமுறை கவலைப்படவே வேண்டாம் குழந்தைகள்லாம் பறக்கிறது வெளியில் போய் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் எல்லா உழைப்பாளிகள் திறமசாலிகள் இதில் ஜாதி மத பேதம் இல்லாதபடிக்கு எல்லாரும் கௌரவிக்கப்பட்டு எல்லாரும் முன்னிறுத்தப்பட்டு நம்ம நாடு மாதிரி நம்ம மக்கள் மாதிரி உலகத்தில் கிடையாதுங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவார் அந்த உழைப்பு அந்த அர்ப்பண புத்தி அது அது மாதிரி ஒரு ராஜா அமையன் பரீட்சித்து சொல்கிறான் என்னை தண்டித்ததில் நான் பரம சந்தோஷப்படுறேன் நான் பண்ணது பெரிய குற்றம் நீங்கள் கொடுத்தது சின்ன தண்டனை அப்படின்னு அவர் அனுப்பிச்சுட்டு அத்தோவிகா ஏஞ்சலோக்கம் இவ்விஷித்தோ ஹேய தயா புரஸ்தாத் முன்னாடியே இவனுக்கு வாழ்க்கையை பற்றின ஒரு பிடிப்பு விட்டு கொடுத்தோம் முப்பத்து ரெண்டு வயசு தானே நாள் கர்ப்பத்தில் பகவானை தரிசனம் பண்ணியிருக்கான்னு அதனால் ஏற்கனவே நாம் எல்லாம் செஞ்சாச்சு குடும்பத்தில் எல்லாம் முடித்தாச்சு அப்படின்னு அவனுக்கு அதை விட்டு விலகணும் விலகணும்னு தோணிகிட்டே இருக்குது மகான்களுக்கு அது தோணும் அது வயசு கணக்கே கிடையாது அது அப்படியே எப்படி வெள்ளுற வெள்ளிடி பழம் அந்த கொடியை விட்டுடுறதோ அது மாதிரி பந்தங்களை விட்டுட்டு போகணும்னு நினைக்கணும் பூஷணிக்கா பார்க்க பயணிக்கா மாதிரி பிடிச்சி இழுத்து நிற்கக்கூடாது எல்லாத்துலேயும் தலையிட்டுன்னு எல்லாத்தையும் வசச்சொல்ல வாங்கிட்டு கறித்து கொட்டி இங்கே பேசாமல் இருங்கோ நீங்கள் பேசாதீங்கோ இங்கே வாயை துறக்காதீங்கோ நீங்கள் சொத்த தோட்டத்தை திருநூட்டு உட்காந்துக்கோங்கோ இப்படி ஒரு அவமானம் தேவையா அது எல்லாத்தையும் விட்டுவிட்டு வா எக்கேடுக்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் ஜபம் பண்ணினோம் பூஜை பண்ணினோம் பாராயணம் பண்ணினோம் இந்த சிந்தனையே இல்லாமல் இருந்தோம் நம் சத் சங்கமான வாழ்க்கையை நாம் அமைச்சிருந்தோம் பாகவதத்தை நித்தியம் கேட்டோம் சத் சங்கத்தில் தரிசனம் பண்ணோம் அப்படின்னு வாழ்க்கையை அமைச்சிக்க வேண்டாமோ ஆனால் நம்மளை நம்மளுடைய நம்மளை நம்ம தேவைகள் எதுவுமே தேவையில்லை அவளுக்கு எப்போ முடிஞ்சு போச்சோ அப்போ நம்ம கடமையும் முடிஞ்சு போயிடுது அதனால அதுலேருந்து விலகணும்னு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கான் ஹேய தயா புரஸ்தாத்து இதெல்லாம் பொய்யும் நம்மளுக்கு தெரியாது எது சத்தியம்னு தெரிஞ்சதுனால் கிருஷ்ணாங்கிரி சேவா அதிமன்யமான அதிகம் மண்யமான பகவத் சரண சேவையே உயர்ந்தது அப்படின்னு நினச்சிருந்தவன் உபாபிசிராயமர்த்திய நர்த்தியாம் வீட்டை விட்டு களம்பனம் அப்படின்னு உள்ளே போனான் சர்வம் புராணந்திரங்களை சொல்கிறாள் விசிறித்திய சர்வம் நரதேவ சின்னம் பவித்திரப்பா நெர்முனிவேஷ ஆஸ்தே உடம்புல இருக்கக்கூடிய அந்த ராஜ்ய அலங்காரங்களெல்லாம் கழிச்சுட்டான் எல்லாத்தையும் விட்டுட்டான் விட்டுட்டு ஒரு மர உருவி வாங்கி வச்சிருக்கான் அதை எடுத்து கட்டிண்டான் ஒரு பவித்திரம் தர்பேல எடுத்து கையில் போட்டுண்டான் வீட்டை விட்டு கிளம்புறான் வீட்டில் உள்ளவர்கள்லாம் தடுக்கிறார்கள் ஒரு பாம்பு கடிக்கு பயந்துன்னு ஒருத்தர் வீட்டை விட்டு போவாளா மனைவி புத்திரன் மந்திரி ராஜ பிரமுகர்கள் எல்லாருமே சொல்கிறாள் பாம்பு கடிக்கு ஒருத்தர் பயந்துன்னு போவாளா வீட்டை விட்டுட்டும் எத்தனையோ வைத்தியம் இருக்குது எத்தனையோ மந்திரம் இருக்குது மாந்திரிகம் இருக்குது இதுலேருந்து தப்பிக்கலாமேன்னு எல்லாம் சத்தியம்னா எல்லாம் நீங்கள் வச்சிருக்கிற பிரியங்கள்லாம் சத்தியம் நான் போகாதேன்னு நீங்கள் சொல்கிற சமயத்தில் நான் கிளம்பி போகணும் போகலையேங்கிற சமயத்தில் நான் கிளம்பக்கூடாது ஐயோ கிளம்ப மாட்டேங்கிறாரே இருந்து பிராணனை வாங்குறாருங்கிற விரந்தமாக வாழறது அப்பாடா கிளம்பின தாத்தா எப்படா கிளம்புவாருன்னு காத்திருந்தோம் அப்படின் பா சில இடத்துல பார்த்தோம்னா கொண்டு வச்சுட்டு வந்த உடனே அது மாதிரியே ஒருத்தர் இருப்பா ஹிம்சை பண்ணுவா யோ போயிட்டாரே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு போகணும் அது மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கணும் நான் எல்லாம் பண்ணி வச்சுட்டேன் நீங்க வச்சிருக்கிற பிரியங்கள்லாம் உண்மைதான் அது ஒண்ணு மாற்றுக்கறதே கிடையாது ஆனா இப்போ நான் பாம்பு கடிக்கு வைத்தியத்தினாலேயோ மாந்திரிகத்தினாலேயோ என்னை நீங்கள் காப்பாற்றுறதுலேயே வச்சுப்போம் நாளைக்கு நான் சாஸ்வதமானு கேட்டேன் நாளைக்கு காலத்தால் நான் இருப்பேன்னு சொல்ல முடியுமா எத்தனை நாள் நான் வாழ்வேன்னு யாருக்கு தெரியும் யார்தான் எத்தனை நாள் வாழ்வேன்னு யாருக்கு தெரியும் அதனால் இப்போ ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு என்னென்னா என்னுடைய கடைசி காலம் எனக்கு தெரிகிறது ஏழு நாள் எனக்குன்னு கிடச்சிருக்கு இந்த ஒரு வாய்ப்பை நான் தவற விட விரும்பலை சரி ఎంగ పోరా కేటా ఎలా కలం ఎలం ఎం పో కేవినా యావీల సీ తులసి విమిశ్ర కృష్ణాంగ్రేన్ వ్యంపుత్రి పునాతిలోభయత్ర శాని కస్తాం నేవేత మరుష్యమాణ ఎన్న కవి మరుష్యమాణా కస్తాం నేవేత உயிர் போப்பறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு மனிதனுக்கு என்ன ஞாபகம் வரும் பாரதீய மக்களுக்கு படுத்த படுக்கையாக இருக்கார் வாயை வாயை பிறந்துன்னு இருக்கார் உயிர் போப்புறது அல்லது உயிர் போயிடுத்து அப்படின்னு தெரிஞ்சவுடனே எல்லாரும் என்ன சொல்லுவாள் வாயில் கங்காஜலம் விடுன்னு சொல்லுவாள் இன்னி பெருந்தும் இந்த உலகத்தில் நடக்கிற காரியம் இது வாயில் கங்காஜலம் விடு அப்படின்னு ஏன்னா அந்த வாயில் கங்காஜலம் பட்டா கங்காஜலவை கணிக்காப்பி தா ஒரு சின்ன ஒரு உத்தரணி கங்காஜலம் பட்டால் கூட இல்லை கங்கை கங்கே அப்படின்னு சொன்னால் கூட விஷ்ணுலோகம் சகச்சதி கங்கா கங்கே தி யோயாத் யோஜனானாம் சதைரப்பி முச்சியத்தே சர்வபாப்பேபியோ விஷ்ணுலோகம் சகச்சதி அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்கிறது கங்கை கங்கே அப்படின்னு சொன்னாலே நாம் பகவத் சரணத்தைப்பே அடைவோம் அப்படின்னு சொல்கிறது அந்த கங்காஜலத்தை ஒரு உத்தர்ணி சாப்பிட்டாலே விஷ்ணுலோகத்தை அடைவோம் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறதே உயிரோடு இருக்கிறத நான் போகாமல் இருப்பேனா சரி அந்த கங்கைக்கு என்னத்தினால அத்தனை பெருமை அப்படின்னா ஸ்ரீ துளசி விமிஸ்ரே கிருஷ்ணாங்கிறேன் வதிக அபூர்வமான வியாக்கியானம் இது பக்தர்கள்லாம் மனமுருகி கொற்றால் பகவான்டைய சரணத்தில் காம்பாஞ்ச கிருஷ்ண துளசியை கருந்து எடுத்து பூஜை பண்ணுறாள் அது இருக்கிறதுக்கு இடமில்லாமல் நழுவி அப்படியே எந்த யமுனையில் உயரது உயிரை பிருந்தாவனத்தில் பகவானை பூஜை பண்ணி பூஜை பண்ணி அந்த நிர்மாங்கள் எல்லாம் யமுனேல போட அந்த துளசியை சுமந்துன்னு வந்து அந்த யமுனை நதி வந்து எந்த கங்கையில் கலக்கிறதோ அந்த கங்கா தீரம்னா இ கங்கைக்கு பெருமை கங்கையாலைன்னு சொல்லலை யமுயாலைங்கிறான் இப்படி ஒரு வியாக்கியானம் பகவத் சரணத்திலேருந்து பகவத் சரணத்தில் உள்ள துளசிகள்லாம் நழுவி கங்கையில் உயரத்துனால கங்கை அப்படின்னு சொல்லலாம் கங்கைக்கு பெருமை அப்படின்னு சொல்லலாம் உலகத்தை முழுக்க சுத்தி பண்ணக்கூடியதானது புனா திலோக்கானு சேஷானு அந்த அது எல்லா உலகங்கள்லேயும் ஓடுறது கங்கை மேலே ஓட சொர்க்கத்தில் ஓடுறது இஞ்ச ஓடுறது பாதாளத்தில் ஓடுறது விஷ்ணுபதி அப்படிங்கிற பெயரோட மேலே ஓடுறது கங்கைங்கிற ஓடுற இது பெயரோட நம்ம தேசத்தில் ஓடுறது பாதாள கங்கைங்கிற பெயரோட பாதாளத்தில் ஓடுறது எல்லா தேசத்துலேயும் சுத்தி பண்ணக்கூடியதான அந்த சரணத்தில் கிளம்பினதான பவித்திரமான கங்கை அந்த கங்கையில் உயிர் போன பிறகு வாயை வி வாயில் ஒரு உ உத்தர்ணி ஜலம் விட்டாலே அவனுடைய ஆத்மா சரணத்தை அடையும்னு சொன்னார் உயிரோடு இருக்கிற சமயத்தில் போய் கங்கையில் ஸ்நானம் பண்ண வேண்டாமா ஒரு பெரிய சான்ஸ் இல்லையா அது నవంబర్ సప్ అక్టోబర్ మాసం నవంబర్ ఇరు ఒంబర్ నాలాంతేది వర ఋషికేశర ఆశ్రమ భాగవత సత్తా నక్క ఆశ్చర్యమాక జమ్ను రెండు వేళ గంగ స్నానం పన్నీ భాగవత పారాయణం పన్నీ భాగవత ప్రవచనం కేటి విష్ణు సహస్త్రమం చల్లి గంగా హారతి పన్నీ నిత్యపడి గంగ సేవి చెందు గంగా జల కుడి గంగా జల కుడి గంగా జల సమచ్చు பாகவதத்தையும் கேட்டு சத்சங்கத்தையும் அடைஞ்சு சாது தரிசனம் எல்லாத்துக்கும் மேலே ரிஷிகேஷம் முழுக்க நாம் சுற்றி வந்தோம்னா எங்கே பார்த்தாலும் சன்னியாசிகளாக தான் இருப்பாள் சாது சேவை நாம் எப்போ போனாலுமே அங்கே என்னன்னா அத்தனை சாதுக்களையும் சன்னியாசிகள் பொதுவாக பிருந்தாவனமோ துவாரகையோ எங்கே போனாலுமே பாகவதாக இருப்பாள் எங்கே பார்த்தாலுமே நான் சொல்கிறது இங்கே எல்லோரும் பண்டாக்கள் தான் எல்லாருமே சாதுக்கள் சந்நியாசிகள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு அவர்களுக்கு போஜனம் போட்டு அவர்களுக்கு தட்சிணை வச்சு கொடுத்து அவர்களுக்கு கம்பளி மாதிரி குளிர்காலமான அவர்களுக்கு கம்பளி கொடுத்து அந்த போஜ அந்த ஒரு இதோடு நடக்க போகிறது இந்த சப்தாகங்கிறது சாது சேவையோட விசேஷமாக நடக்கிறது அந்த கங்கை கரையில் நான் போய் உட்கார போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜா கலம்பரான் வீழ்த்த விட்டு கிளம்பி நேர அந்த இந்திர பிரஸ்தம் அப்படிங்கிற இடத்துலேருந்து கிளம்பி போனான்னா கங்கை அங்கே பக்கத்தில் உள்ள இடம் எதுனால் சுத்தல்னு ஒரு இடம் ஒரிஜினலாக அதுக்கு பேர் சுகஸ்தல்னு பேர் ஒரு வெறும் இடம் தான் அது சுகாச்சாரியால் வந்து அந்த இடத்துல பாகவதன் சொன்னதுனால அதுக்கு சுகஸ்தல்னு பேர் பினாடி சுத்தல்ன்னு மாறிபடுத்து பேச்சு வழக்கத்தினால இப்போ அதுக்கு சுத்தல்னு தான் பெயர் அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் டெல்லியிலேருந்து ஹரித்வாரம் போகிற வழியில் முசஃபர் நகர்னு ஒரு இடம் வரும் அந்த இடத்துல நாம் அப்படி பிரிஞ்சு உள்ளே போனோம்னா இந்த சுத்தல் அப்படிங்கிற இடம் வரும் அங்கே கங்கையானது ஒரு கிளையாக ஓடுறது ஒரிஜினலாக நதியோட போக்கு போயிடும் நாளடைவில் அதை ஆராய வரலாற்று ஆராய்ச்சியாளர்களை கேட்டால் சொல்லுவாவா அது மாதிரி கங்கையோட போக்கு மாறி மாறிப்போடுது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தான் ஓடுறது இந்த பக்கம் லேசாக ஐத்துணோன்னுக்கு ஒரு வாக்கியா மாதிரி ஓடுறது அது மாதிரி இடம் இல்லை நான் சொல்கிறது ஒரிஜினலாகவே கங்கை கரை கங்கையோட கரை அந்த ஆசிரமம் நான் சொல்கிறது தயானந்த ஆசிரமத்துக்கு பக்கத்தில் ஆச்சரியமாக நடக்க போகிறது பரீட்சை சக்கரவர்த்தி இங்கேருந்து கிளம்பி போகிறான் அங்கே போனால் தத்ரோக்ம ஜக்முஹு புவனம் புனானாக மகானுபாவா முனயஸ் சிஷியாக பிராயண தீர்த்த அபிகமா ஹி தீர்த்தாணி புனந்தி சந்த இவன் போகிற சமயத்தில் பார்த்தா ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்கள் தத்தோபஜ்முஹு புவனம் புனா இந்த மகான்களுக்கு தீர்த்தர்கள்னு பேர் ஜலத்துக்கும் தீர்த்தம்னு பேர் என்னத்தினால ரெண்டுமே உலகத்தை சுத்திப்படுத்துறது அப்படிங்கிறதுனால மகான்கள்லாம் வந்திருக்கார்கள் எதற்காக என்ன சுகாச்சாரியால் வந்து பாகவதன் சொல்ல போறார் அப்படிங்கிறத முன்னாடியே ஞான திருஷ்டியில் தெரிஞ்சுன்னு வந்திருக்கார்கள் கங்கேல இவர்கள்லாம் ஸ்நானம் பண்றார்களே இவர்களுடைய பாபம் போறதுக்காக ஸ்நானம் பண்றார்களா மகான்கள்லாம் நாள் பிராயேன தீர்த்தாபிகமாபி தேசைஹி அவர்கள்லாம் தீர்த்த யாத்திரை போறதே மகான்கள்லாம் தீர்த்த யாத்திரை போகிறதே பாவத்தை போக்கிக்கிறதுக்காக இல்லை எத்தனையோ பாபிகள் நதிகளில் வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு ஒரு சங்கல்பம் கிடையாது ஒரு சாத்குண்யம் கிடையாது முசல ஸ்நானம்னு சொல்லுவாள் சாஸ்திரத்தில் இந்த மிளகாப்பிடி இருக்குது பற்றியில அதை இடித்த ஒழக்க இருக்குது பாருங்க அதை அலம்பினா அதில் ஒற்றின்னு இருக்கிற அந்த மிளகாப்பிடி முழுக்க போயிடும் இந்த மிக்ஸி ஜார் அலம்பினா அதில் உள்ளதெல்லாம் போயிடுறது அதில் ஏதாவது ஒட்டின்னு இருக்கும்போது அலம்பின உடனே போயிடும் அது மாதிரி புண்ணிய தீர்த்தங்களில் நாம் ஸ்நானம் பண்ணின அடுத்தரம் நம்ம பாபங்கள்லாம் அந்த நதியில் பெயர்றது அந்த நதிகள்லாம் அந்த பாபத்தை எப்படி போக்கிக்கும்னால் இந்த மாதிரி மகான்கள் வந்து ஸ்நானம் பண்ணினார்கள் தான் ஸ்வயம் ஹி நி புனந்தி சந்தா பிராயண தீர்த்தாபிகமா பதே ஹி ஸ்வயம் ஹி தீர்த்தாணி புனந்தி சந்தா ஸ்வயமே தீர்த்தமாக இருக்கக்கூடிய அவர்கள்லாம் இந்த புண்ணிய நதிகளை சுத்தப்படுத்துறதுக்காக வரார்கள் அத் అత్తన మహారు అత్త కాళ్ళ నమస్కార ఒక్క అని లిస్ట్ కొడుకు అతిగి వశిష్ఠా శరద్వన్ అరిష్టనే మెభ్రు గురంగిరా పరాశరోగాదిహ ఉత్య ఇంద్ర ప్రమదేద్వహు మేధాతి ఆర్ష్ణి

లభేత సర్వాణి చ మంగళాన్ని హి నారాయణ 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 గోపికాజీవనస్మరణం